கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நீடி இனியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தூரம் அதிகாலை புது கிருபை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 10:27-32 ஆகிய வசனங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்கருடைய அபட்சையோ அழியும். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு போம். நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும், துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது. ஹாலேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வேதபதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். இந்த பூமியிலே 70 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம் வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாருமே ஒரு காரியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஹாலேலூயா. தீமை விட்டு விலகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையான காரியங்கள் என்று நாம் சொல்லும்போது நம்முடைய கண்களுக்கு முன்பாக வரக்கூடிய எத்தனையோ அசுத்தமான காரியங்கள் உண்டு, நம்முடைய கைகளினாலே எத்தனையோ தீமையான காரியங்கள். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கூட எத்தனையோ தீமையான காரியங்களை வைத்துவிட்டு ஜெபிக்கிற குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. அது எல்லாவற்றையும் வெறுத்து நம்முடைய கண்களுக்குள்ளே பரிசுத்தம் இருக்க வேண்டும். வாயிலே புறப்படுற வார்த்தையிலே கூட தீமையான வார்த்தை இருக்கக்கூடாது. நம்முடைய உள்ளத்துக்குள்ளே பரிசுத்தம் இருக்க வேண்டும், நம்முடைய கைகளில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். தீமையான காரியங்களை நாம் வெறுக்கும் போது நாம் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் போது நமக்கு என்ன கிஃப்ட் கிடைக்கிறது? தேவன் நமக்கு எத்தனை வருஷம் இந்த பூமியிலே ஜீவனோடு வைத்திருக்கிறாரோ அத்தனை வருஷமும் நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் தீமையான காரியங்களை வெறுக்க வேண்டும். அறியாமல் உள்ள காலங்களே நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவன். அறிந்து செய்யும்போது அது மீறுதல் பாவமாய் மாறிவிடுகிறது. அதே நேரத்தில் தேவனுடைய தண்டனைக்கு நாம் ஆளாகிவிடுகிறோம். துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். துன்மார்க்கர் என்று நாம் பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாத ஜனங்கள் துன்மார்க்கர், தீமையான காரியங்களை செய்கிறவர்கள் துன்மார்க்கர். அநேக காரியங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பூமியிலே யாரெல்லாம் துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும் போது துன்மார்க்கருடைய முடிவு சடுதியாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தீமையான காரியங்களை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழும்போது நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும். துன்மார்க்கமாக வாழ்கிற ஜனங்களை பார்த்து வேதம் சொல்கிறது அவருடைய வருஷங்களோ குறுகி போகும், சுருங்கி போயிடும். 80 வருஷம் வாழ்கிறாங்கன்னா அது 40 வருஷமாக மாறிடும். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். ஹாலேலூயா. யாரெல்லாம் இந்த பூமியிலே நீதிமானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் எப்பொழுதும் இருக்கும். அதே நேரத்தில் துன்மார்க்கருடைய அபட்சையோ அழியும், துன்மார்க்கருடைய எதிர்பார்ப்போ அழிந்து போகும். துன்மார்க்கருடைய விருப்பமோ அழியும். துன்மார்க்கமாக வாழ்ந்துவிட்டு நான் அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று பல கால்குலேஷன் போடுவாங்க, ஆனால் அவங்க விரும்புகிற காரியம் அவங்களுக்கு கிடைக்காது. அதே நேரத்தில் நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமான் செய்கிற எல்லா காரியமுமே அது ஆசீர்வாதமாக இருக்கும். துன்மார்க்கருடைய அபட்சையோ அழியும். துன்மார்க்கமாக வாழ்ந்துவிட்டு அவங்க எதெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ
அந்த காரியம் அவங்களுக்கு கிடைக்காம போய்விடும். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண். ஹாலேலூயா. கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு, உண்மையாய் வாழ்கிறவர்களுக்கு. கர்த்தருடைய வழி ஒரு மனிதனுடைய வழி அல்ல. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்றார் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. ராஜாவை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அந்த வழியில நடக்கிற ஜனங்களுக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கும். அரணான கோட்டை, அவரே நமக்கு கண்மலை. நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையுள்ள ஜனங்களாக வாழ வேண்டும். ஹாலேலூயா. கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண். நாம் உண்மையாக வாழும்போது கண்மலையாகிய கிறிஸ்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். அக்கிரமமாக இந்த பூமியில யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே குழப்பம்தான் எப்பொழுதுமே இருக்கும். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா அவன் நீதி செய்கிறான், நீதிமானா வாழ்றான், உண்மையா இருக்கான், நேர்மையாவே இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கான். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. என்றும் என்றாலே சிறு வயது முதல் கொண்டு முதியோர் வரை நீதிமானா வாழும்போது அவனுடைய வாழ்க்கையிலே அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை, ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஹாலேலூயா. துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. துன்மார்க்கமாக வாழும்போது பூமியிலே வசிப்பதில்லை என்று நாம் பார்க்கிறோம். பூமியில இடமே இல்லையா? காரணம் என்ன? துன்மார்க்கமா வாழும்போது இப்படி சொல்லிவிட்டு சொல்றாரு, நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். ஹாலேலூயா. யாரெல்லாம் நீதிமானா இந்த பூமியில வாழ்கிறார்களோ அவருடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஞானம் காணப்படும். மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு போம். ஹாலேலூயா. மாறுபாடு என்றால் என்ன? தவறான பேச்சு பேசுகிறவர்கள் அறுப்புண்டு போவார்கள், இந்த பூமியில இல்லாமல் போவார்கள். அறுப்புண்டு இல்லாமல் மாறுபாடுள்ள வார்த்தை யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே சீக்கிரமாகவே ஆபத்து காத்திருக்கிறது. மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு போம் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவர்களை பேச அறியும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டால் நீதிமான். இயேசு கிறிஸ்து ராஜாவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஜனமும் விசுவாச சந்ததி, நீதிமானாக்கப்பட்ட சந்ததி. அவருடைய கட்டளைக்கு யாரெல்லாம் கீழ்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் நீதிமான்கள். நீதிமான் என்ன செய்ய வேண்டும்? நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவர்களை பேச அறியும். நம்முடைய நாவில் புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையிலுமே நீதி காணப்பட வேண்டும். ஞானமுள்ள வார்த்தையை பேச வேண்டும். தேவனுக்கு பிரியமான வார்த்தையை பேச வேண்டும். நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவர்களை பேச அறியும் என்று நாம் பார்க்கிறோம். நாம் நீதிமானாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருப்போமானால் தேவனுக்கு பிரியமான வார்த்தையை மாத்திரமே நாம் பேசி கொண்டிருப்போம். துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது. யாரெல்லாம் இந்த பூமியில துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலுமே தவறான பேச்சாக இருக்கும். அப்படி தவறாக பேசுகிற ஜனங்களை பார்த்து வேதம் என்ன சொல்கிறது? துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது. துன்மார்க்கமாக யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலுமே தவறான பேச்சு இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஹாலேலூயா. இந்த பகுதியை நாம் தியானிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நாம் தீமையான காரியங்களை வெறுக்க வேண்டும். நீதிமானா வாழ வேத வசனங்களை தியானித்து அதன்படி நாம் நடக்க வேண்டும். ஹாலேலூயா. இந்த வேத பகுதியை தியானிக்க இந்த நாளிலே தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அநேக குடும்பங்கள் அதிகாலை வேளையில் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு அதிகாலை வேளையிலே தேவனிடத்திலிருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியம் தேவை இருக்கிறதோ அந்த எல்லா காரியமுமே நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்போம், அவர் நமக்கு தருவார். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ குமாரனா வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே எங்களுக்கு ஜீவனை தந்தீங்கப்பா, அந்த கிருபை காசு தோதுரம். உம்முடைய கிருபை தந்தீங்க, அந்த கிருபை காசு தோதுரம். இரவு நேரத்தில் இன்பமா நித்திரை தந்தீங்க, அந்த கிருபை காசு தோதுரம்.
புதிய நாளை காண செய்தீங்க. அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்பங்களை இரவு நேரத்தில் பத்திரமா பாதுகாத்து கொண்டீங்க. அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் உம்முடைய பாதபடியிலே கண்வழிக்க கிருபை தந்தீங்க. அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பங்கள் இல்லாத சிலாக்கியம் எங்களுக்கு தந்திருக்கீங்க. அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். எங்கே ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும் முடியாக அதை நான் செய்வேன் என்று சொன்னீங்க. இப்பொழுதும் எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே உங்கள் மகனோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவங்க எல்லா குடும்பமும் கர்த்தரா இயேசுகிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே வேலி அடைத்து மூடி மறைத்து பத்திரமாக நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ளே எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம். காலையிலேருந்து இரவு வரைய எல்லா காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் வாயில் புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் தேவனோட நாமம் மகிமைப்பட வேண்டும். எங்களோட கண்களுக்குள்ளே அசுத்தமான காரியம் வராதபடி எங்கள் கண்களுக்குள்ளே வேலை அடைத்து மூடி மறைத்து பத்திரமாக நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. வீண் வார்த்தை புறப்பட்டு நாங்கள் பாவத்துக்குள் சிக்கிவிடாதபடி வாயில் புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையிலையும் கலிக்கம் போட்டு எங்களை வேலை அடைத்து மூடி மறைத்து பத்திரமாக நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் உள்ளத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்க வேண்டும். உள்ளத்துக்குள்ளே தீமையான காரியங்கள் வராதபடி இயேசுக்கு சிறந்தனால வேலை அடைத்து மூடி மறைத்து பத்திரமாக நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் சிந்தனைக்குள்ளே தேவையில்லாத அசுத்தமான காரியங்கள், தேவையில்லாத நினைவுகள், தேவையில்லாத யோசனைகள் எதுவும் வராதபடி இயேசுக்கு ரத்தத்துக்குள்ளே வேலை அடைத்து மூடி மறைத்து பத்திரமாக நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே கண்விழிக்க கிருபை தந்தீங்க, அந்த கிருபைக்கா நன்றி. உம்முடைய பாதபடியிலே கண்விழிக்க கிருபை தந்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. இந்த நாளிலே நாங்கள் எதை செய்தாலும் பிதாவின் சித்தம் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். சத்திய ஆவியானவருக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். சகல சத்தியத்துக்குள்ளே வழிநடத்தி வருகிற பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பாதபிள்ளை எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். தேவகுமாரனா வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதபிள்ளை எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளிலே உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க, உம்முடைய மகிமையினால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்க, அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க, பாதுகாப்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. இந்த புதிய நாளிலே அப்பா உம்முடைய கிருபையின் வரங்களால் நிரப்புங்க ராஜா. அதே நேரத்தில் ஆவிக்குரிய 9 கனிகளும் எங்களுக்குள்ளே செயல்பட வேண்டும். ஆவிக்குரிய 9 வரங்களும் எங்களுக்குள்ளே செயல்பட வேண்டும். இந்த புதிய நாளிலே தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்புங்க ராஜா. சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா. அப்பா விசேஷமாக பாதுகாப்பின் அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாக நாங்கள் வாழ வேண்டும். மாம்ச கிரியை எங்களுக்குள்ளே சாகட்டும் ராஜா. ஜென்ம சித்தம் எங்களுக்குள்ளே சாகட்டும். விசேஷமாக 4 வார்த்தை, அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே சாகட்டும் ராஜா. உம்முடைய சித்தம் நிறைவேற்ற எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எங்களை மண்ணாக சாஷ்டாங்கமாக உம்முடைய பதவியில் சாஷ்டாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ளே எல்லா காரியத்துக்காக சொதம் ராஜா. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றியறிய வேண்டும் என்று விரும்ப சொன்ன வசந்தபடி இப்பொழுதே உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்துனாலோ அவங்க எல்லாரும் மேலேயும் அப்பா இயேசுக்கு சிறந்தனால இயேசுக்கு நாமத்தில் வானம் திறக்கப்பட்ட ராஜா. சிங்காசனத்திலேருந்து உம்முடைய அக்னி அனுப்புங்க ராஜா. அப்பா எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே அக்னி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபித்து கொண்டாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே அக்னி அபிஷேகத்தை நிரப்புங்க ராஜா. அக்னி அபிஷேகத்தை நிரப்புங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் அக்னி அபிஷேகத்தை நிரப்புங்க ராஜா. இயேசுக்கு ரத்தத்தினாலே இயேசுக்கு நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையில அக்னி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. அக்னி அபிஷேகத்தை நிரப்புங்க அப்பா. கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்க ராஜா. இப்பொழுதே எந்த குடும்பத்திலே அக்னி அபிஷேகத்துக்காக ஜெபித்து கொண்டாலோ அந்த குடும்பத்துக்குள்ளே அக்னி அபிஷேகத்தை நிரப்புங்க ராஜா. இப்பொழுதே அப்பா வானம் திறக்கப்படும் ராஜா. இயேசுக்கு நாமத்தினாலே இயேசுக்கு ரத்தத்தினாலே வானம் திறக்கப்படும் ராஜா. சிங்காசனத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. இயேசுக்கு ரத்தத்தினாலே இயேசுக்கு நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் அக்னி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் ராஜா. லீ பா கா பா கா பா கா ரா ஷா கா தூ ரா பாலா. லீ பா கா பா தூ ரீ பா கா தூ ரா பாலா. லா மாலா ரா ஷா கா தூ ரீ பா கா தூ ரா பாலா. அப்பா இறங்கட்டுமாப்பா, தேவோட அக்னி இறங்கட்டுமாப்பா. லீ பா லா பா தூ ரீ பா ரா பா ஷா கா தூ ரா பாலா. அக்னி அபிஷேகத்தை நிரப்புங்க ராஜா. லீ பா கா பா ஷா கா தூ ரி பா கா தூ ரா பாலா. லா மா லா கா ரா ஷா கா தூ ரி பா கா தூ ரா பாலா. லா ஹான் தா நா மா ரா கா தூ ரி பா தூ ரா பாலா. லீ பா லா பா ரா பா ஷா கா தூ ரி பா கா தூ ரா பாலா. லா மா லா ஹான் தா நா மா லா ஹா தூ ரி ஷா லா பா பா கா பா தூ ரி பா தூ நா. லீ மா லா ஹான் தூ நி மா ரா கா தூ ரி பா தூ நா. லீ ஷா கா பா தா ரா கா தூ ரா பாலா. லா ஹான் தா நா மா ரா கா ஷா கா தூ ரி பா கா தூ ரா பாலா. இறங்கட்டுமா பா அக்னி. லீ பா லா பா தூ ரா பாலா. லா மா ரா ஷா கா தூ ரி பா கா தூ ரா பாலா. ஒருவரும் ஒருவர் விடாதீங்க ராஜா. எல்லாரும் மேலேயும்
தேவனுடைய அக்னி இறங்கட்டுமாப்பா. இந்த புதிய நாள்ல பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்ப சொன்ன வசந்தமடி, ஒவ்வொருவர் மேலையும் தேவனுடைய அக்னி இறங்கட்டுமாப்பா. ரீகா பாஷா கா தூ ரீபா கா தூ ராபாலா லபா லபா ராபாஷா கா தூ ராபாலா லிமா லஹாந்தா நமாரா சந்தா ராபாலா கா தூ ராபாலா லஹாந்தா நமாரா கா வாதூ ரைஷா லபாபா கா தூ ராபாலா. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு குடும்பமும் தேவன அக்னினால நிரப்பப்படும் ராஜா. இந்த நாள்ல அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் பாத்திரத்தை நிரப்பினீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. உம்முடைய வல்லமையினால நிரப்பினீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் பரிசுத்தாவினால் நிரப்பினீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துல சோதரும் ராஜா, எந்த குடும்பத்துக்குள்ளே கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்டு ஜெபித்துருங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்முடைய தலும்புகளாலே அப்பா சுகம் உண்டாடு ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் சோதரும் ராஜா, நீங்க எங்களோட தங்கியிருக்க வேண்டும். எந்த நாட்டுக்குள்ளேருந்து அப்பா அந்த செய்தியை கேட்டு ஜெபித்தாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா விசேஷமா தேவ மகிமையினால மூடுங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் சோதரும் ராஜா, எந்தெந்த சூழ்நிலையிலிருந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றுங்க. யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போறாங்களோ அவங்களுடைய கையின் கிரியை ஆசிர்வதிங்க ராஜா, அவங்களோட வியாபாரங்களை ஆசிர்வதிங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துல சோதரும் நீங்க எங்களோட தங்கியிருக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்படுத்துவீங்க. கற்பத்தின் கனியை ஆசிர்வதிங்க ராஜா. பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும். அப்பா விசேஷமா திருமணத்துக்காக யாரெல்லாம் ஆயத்தமாய் கொடுக்கங்களோ அவங்களோட எல்லா காரியத்தையும் ஆசிர்வதிங்க ராஜா. இந்த நாளில் பிறந்த நாள் கொண்டாடி ஒவ்வொரு குடும்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசிர்வதிங்க ராஜா. திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசிர்வதிங்க ராஜா. எந்த குடும்பத்தில் சரீரத்தில் பலவீன நிமித்தமாக ஜெபித்துங்களோ அவங்கள எல்லா குடும்பமும் சரீரத்தில் எல்லா பலவீனமும் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா சுகமாக்குங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்கள் பொறுப்படுத்துவோங்க. துதிகன மகிமை எல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கிறோம் ஜீவனால பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த யூடியூப்பை நீங்கள் கேட்கிறது மாத்திரம் அல்லாமல் உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலியமாக நீங்களும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளணும் விரும்பினால் 9442504351 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.